ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சோப்புக்கும் நம்ம சோப்பு டப்பா வாங்க முடியாது இல்லையா? இன்ஸ்டன்ட் சோப்பு டப்பா எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். வாட்டர் பாட்டிலோட கேப் மூடி இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இன்ஸ்டன்ட் சோப்பு டப்பாவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் மூடிய சோப்போட அடிப்பகுதியில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுக்குனிங்கன்னா நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போது இதை டைரெக்டாக நீங்கள் தரையில் வச்சு யூஸ் பண்ணலாம். சோப்பும் கரையாது, சோப்பு டப்பாவும் நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள்.